படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு, அந்த இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி ஒரு ஃபைட் சீன் வந்துச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் இருக்கு. ஜிவி தான் ப்ரோ படத்தில் பெரிய ஹீரோவே. இன்ட்ரோல் பேங்க் பேங்க் சரியான பேங்க், அதாவது வந்து கேஜிஎஃப்லாம் கேஜிஎஃப் இன்ட்ரோல் பிளாக் இருக்கும்ல, அது அந்த அளவுக்கு கூட நம்ம வந்து வேற இன்ட்ரோல் பேங்க் வேற மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பிளாக், அது அப்படியே நம்மள ஒரு செகண்ட் கூட கன்சென்ட் விடாம அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஃப்ரேம் சூப்பராக வச்சிருக்காரு. ஜிவி தரம் ப்ரோ அல்டி பண்ணிருக்காரு. ஜிவி ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு, ஆனா செகண்ட் ஹாஃப் படம் ஏண்டா முடிஞ்சது அப்படின்னு வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஒரு சொல்லுவார் பாருங்க, நெஞ்சு தட்டி இந்த பீலிங் வச்சு அந்த கண்ணை வச்சுட்டு வாடா வாடான்னு வரும். சரியான சீன் பயங்கரமா அப்படியே பொறி பறக்குது. நம்ம அப்பளம் பறிப்போம்ல, அப்படியே பொறிச்சுட்டாரு, விதவிதமா பொறிச்சுட்டாரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. தனுஷ் சொல்லுக்கு வாழ்த்துக்கள். தெரியல ப்ரோ வேற லெவல் படம் ப்ரோ. கண்டிப்பா நாலு படத்தை ரொம்ப எதிர்பார்த்து போனேன், ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி ராக்கி படம் மாதிரி ரொம்ப எதிர்பார்த்து போனேன். எக்ஸைட்மெண்ட்டோட சூப்பரா ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு. அந்த படத்தோட இந்த படம் ரொம்ப மாசா இருக்கு. செகண்ட் பார்ட் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. வேற லெவல இருக்கு படம், கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம், யங்ஸ்டர் லவர்ஸ் எல்லோரும் போலாம். லவ் பாட்டுலாம் அவ்வளவா, லவ் சீன்லாம் அவ்வளவா இல்ல. முக்கியமா நான் இந்த மாதிரி நிறைய படம், நம்ம சுதந்திர போட நிறைய படம் வந்திருக்கு. இந்த படம் டிஃப்ரெண்டா ராவா இருந்துச்சு ப்ரோ. இதுக்கெல்லாம் எல்லாமே நல்லதான படம், நாங்க எதிர்பார்த்தத விட அதிகமா தான் இருக்கும், கம்மியா இல்ல படம். சூப்பரா இருக்கு ப்ரோ, சில் தான் ப்ரோ. பிஜிஎம் என்ன எல்லா படத்தையும் தனுஷ் படத்தை எல்லாத்தையும் எடுத்து கலந்து போட்ட மாதிரி இருக்கு ப்ரோ பிஜிஎம். ஆனா படம் சூப்பரா இருக்கு, தனுஷ் ஆக்டிங் சூப்பர், ஹீரோயின் தான் எதுக்குன்னே தெரியல ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆமா ஆமா, குமார் ஆக்டிங்கா இருக்கட்டும் இல்ல அவர் இன்னொருத்தர் அவரா இருக்கட்டும், எல்லாருமே தனுஷோட ஆக்டிங் தான் சும்மா சொல்லக்கூடாது. சும்மாவே அசுரன்ல தெரிக்க விட்டாரு, இப்ப பயங்கரமா தெரிக்க விட்டாரு. சோ சூப்பரா இருக்கு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, எல்லா டைமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. துகிதர் பார்க்கும்போது வில்லனுக்கு பெரிய ரோல் இல்லாத மாதிரி இருந்தது, மற்றபடி படம் நல்லா இருந்தது. ஒரு பக்கம் ஃப்ரீடம், இன்னொரு பக்கம் சோசியலாகவும் காட்டப்பட்டதுனால படம் நல்லா இருந்தது. வேற லெவல் தெரியல படம். எல்லாருமே ரியலேட் ஆகும், எல்லாமே ரியலேட் ஆகும் சீன். மேக்கிங் வந்து சீன் பை சீன் வந்து சூப்பரா சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. ப்ரோ டைலாக்ஸ் தரமா எழுதிருக்காங்க, எல்லா டைலாக்குமே கரெக்டா கனெக்ட் ஆகுது. நம்ம லைஃப்ல நடந்து இருக்கு மாதிரி நடந்த டைலாக் எல்லாமே கரெக்ட் ஆகுது, சூப்பரா எழுதிருக்காங்க. அது அருணோட மத்த ரெண்டு படத்தோட இந்த படம் பயங்கரமா இருக்கு. ஆமா ஆமா, சோசியல் மெசேஜ் இருக்கு, பழைய விஷயம் உள்ள போய் பாருங்க இருக்கு, ஆனா அது இப்ப நடந்துட்டா இருக்கு, அந்த விஷயம் இருக்குது உள்ள போய் தியேட்டர்ல பாருங்க. மெயினான ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க, பயங்கரம் பண்ணிருக்காரு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சிவராஜ் குமாரோட ஆக்டிங் வந்து கம்மியா காமிச்சாங்க, செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்ல 10 minutes வந்து பயங்கரமா எடுத்து போயிட்டாங்க ப்ரோ. வேற லெவல்ல இருந்துச்சு சிவராஜ். இது ஜெயலலிதா படத்தோட சூப்பரா காமிச்சிருக்காங்க படத்துல. ப்ரோ மியூசிக் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஜி கிராஸ் கொஞ்சம் மனவருத்தமாக தான் இருந்துச்சுன்னா, அவர் எப்பயுமே தனித்துவமாக இருக்கும். இந்த படத்தில் கொஞ்சம் நம்ம ஜெகமித்ரம் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, ஆனால் மற்றபடி பிஜிஎம்லாம் நிறைய இடத்துல போடாங்க, தற்கொலிக்காம சூப்பராக படம் வேற லெவலில் போச்சு. நான் திண்டுக்கல் தான் இங்கே நீங்கள் படமாக வந்திருக்கேன், வந்திருக்கேன். வாழ்த்துக்கலாம் வாழ்த்துக்கலாம், மிக மிக சிறப்பு. மக்களை வந்து காப்பாற்றுறது நல்லா பண்ணியிருக்காரு, மூவி சூப்பராக இருக்கு. எல்லா சின்னதுலேருந்து பெருசு வரையும் பார்க்கலாம். மியூசிக் ஜெய பிரகாஷ் அது இல்லை, குடல் குந்தான்லாம் வெளியே வந்துடும், நல்ல மாதிரி பண்ணிடுறான். உள்ள உட்காந்து தெரியும், திடீர் திடீர் திடீர்னு நல்லா பண்ணிடுறான். அந்த ஒரு பாட்டுக்கெல்லாம் ஆடுவார் பார்த்தீங்களா, அப்படி ஆடி இப்படி ஆடுவார் இருக்கீங்களா, அதெல்லாம் வெளியே ஸ்டெப்லாம் போட்டீங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குது. அப்படியே வச்சுட்டு இப்படி ஆடுவார், அந்த சீன்லாம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக ஆடி இருக்கார். அதெல்லாம் இந்த வருஷத்தோட பெஸ்ட் பண்ணணும்னா இன்னும் 11 months இருக்கு. இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு சொல்ல முடியாது. இந்த தனுஷோட ஒரு கரியரில் இது ஒரு நல்ல ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும், சூப்பராக இருக்குது. முக்கியமாக டேரக்டருக்கு பெரிய படமாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து அவர் லோகேஷ் கேந்த் பெரிய ஆக்டர், பெரிய டேரக்டர் கண்டிப்பாக. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம் ப்ரோ. கிட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு இன்னும் ப்ரோ ஒரு ஒரு சீனும் நான் தனியாக வருவேன் சாங்லேருந்து எல்லாமே. சிவராஜ் சார் வரும்போது எல்லாரும் பயங்கரமான பீச்சம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ரத்தம் தெரிக்க தெரிக்க படம் இருக்குது, ஆக்கி படம் மாதிரி இருக்கு. வயலன்ஸ் ஃபுல்லா, வயலன்ஸ் ஆகும் படம், வயலன்ஸ் ஃபுல்லா, கத்தி இருக்கு, வெள்ளி இருக்கு, எல்லாமே இருக்குமா?
எது ப்ரோ குழந்தைங்க நமக்கு தெரியாம யூடியூப்ல பாக்குற மாதிரி படமே ஜாலியா ஃபேமிலி வந்து பாத்துட்டு போயிடலாம், தப்பே இல்ல. ராவா இருக்குங்களா மாசா இருக்கு? ஓ ஃபைட்ஸ் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு ப்ரோ, டிஃப்ரெண்டா இருக்கு. ரா மாசோட ஒரு ரியலா இருக்கு, ரியல் சண்டே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா பண்றாங்க. முக்கியமா இந்த படம் இந்த வருஷத்தோட ஒரு தனுஷோட பிக்கெஸ்ட் பிரியமா இருக்கும். படம் வந்து வசூலியே ஒரு மந்த் இல்ல, ஆனா ஒரு டெக்னீஷியன் ஒரு ஆக்டர் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பாக்ஸா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் மாசா இருக்கு.